இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சுற்றும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் நெருப்பு, வாழும் வரைதான் மனிதன், அதன் பின் அவன் பெறுவான் நிறைவாழ்வு. ஆம், இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அனைத்து ஆன்மாக்களும் நம் வேண்டுதல் உதவி கேட்கும் நாள். இயேசு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர் எவரும் அழியக்கூடாது என்பதை உணர்த்தும் நாள் என்றுதான். இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம் பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார், உறவினர் அனைவரும் இறை ஒளி பெற வேண்டும் என்று இத்திருப்பலியில் வேண்டுவோம். வாழ்க்கை என்பது கருவறை என்ற இருட்டிலே ஆரம்பித்து கல்லறை என்ற இருட்டிலே முடிவடையும் என்ற சிந்தனை மாறி கனவுகளையும் நனவுகளையும் அள்ளி கொடுக்கின்ற சூரியனாக மறைந்து பின் ஒளி கொடுக்கும் என்ற உயர்ந்த சிந்தனையில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் இறைவன் என்ற சூரியனின் பக்கம் மெல்ல மெல்ல சென்று இவ்வுலகிற்கு ஒளியும் பாதுகாப்பும் கொடுத்து வருகின்றனர். இவ்வுலக வாழ்வு நிலையற்றது, முதலும் முடிவுமாக இருக்கும் இறைவனில் இணைய மண்ணுலக வாழ்வை விட்டு மறுவாழ்விற்கு சென்று சேர வேண்டும் என்ற மனிதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு தடைகள் பல. அவற்றுள் மிக கொடியது பிரிவு என்பதுதான். உயர்ந்து நின்ற மலையை கேட்டேன், நீ ஏன் மணலானாய் என்று. காலால் மிதிப்பட்டு கரையாய் நின்றால்தான் கடல் நீர் தாண்டாது என்றது மணல். இறந்து போன எனது பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார், உறவினர் அனைவரையும் கேட்டேன், நீங்கள் ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்றீர்கள் என்று. நித்திய வாழ்வு பெற இறைவனில் இணைந்த கரங்களாக மாற வேண்டும் என்றார்கள். இறந்தோர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நம்மோடு தொடர்புடையது. தனது சாவையை இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக்கி சாவின் பிடியிலிருந்து அனைவருக்கும் வாழ்வு கிடைக்க செய்த இறைமகன் இயேசுவை போன்று நமது இன்றைய மன்றாட்டுகள் முழுமையாக வாழ்வை பெறாமல் விடுகின்ற ஆன்மாக்கள் இறை ஒளி பெற்று நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருப்பலி வழியாக நாம் ஒவ்வொருவரும் இறைஞ்சுவோம். நாம் இந்த நாளை கலரை மந்திரிப்பு விழா என்றே கொள்கிறோம். நம்முடைய கலரை தோட்டமும் விழா கோலம் போன்றிருக்கிறது. இங்கு உறவினர்கள் அல்லது பெற்றோர் அவருடைய கல்லறைக்கு அருகில் நாம் எல்லோரும் நின்று அவர்களுக்காக நாம் இன்று சிறப்பாக ஜெபம் செல்கின்றோம். நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நமக்குள்ள கடன்பாட்டுகளை இதனாலே வெளிப்படுத்துகிறோம். உறவு தொடர்கிறது. அந்த உறவின் அடிப்படையிலே நாம் இன்று அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் நமக்காக ஜெபிப்பார்கள். வாழ்வு ஒரு நாளும் அழிவுறுவதில்லை, அது மாற்றம் அடைகிறது. இறந்தவர்கள் நித்திய மகிமை பெற்று ஜெக ஜோதியாக இறைவனோடு வாழ்கிறார்கள். இந்த நம்பிக்கையிலே நாம் இந்த திருப்பலியை ஊரிலே இருந்து இறந்து போன அனைத்து மக்களுக்காகவும் குறிப்பாக நம்முடைய பங்குக்கு உழைத்தவர்களுக்காகவும் அர்ப்பணித்தவர்களுக்காகவும் பங்கினுடைய வளர்ச்சியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே வேண்டுவோம். மேலும் எல்லோரும் இறந்த எல்லோரும் இந்த கல்லறையிலே துயர்கின்ற அனைவரும் இறைவனுடைய அருள் ஆசி பெற்று நித்தியமாக அவர்கள் வாழ வேண்டும் என்றும் நாம் வேண்டிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி புறம் பெற்று நம் பாவங்களை எண்ணி மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும்
अड़ते वंजकम
தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலை கழிக்கும் ஈச்சை மாசற்ற மனத்தை எடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார், நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாயிருந்தது. தீமை நடுவில் நின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்து கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனத்தில் ஏற்கவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 51 முதல் 57 வரை. சகோதரர் சகோதரிகளே, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று உரு பெறுவோம். ஒரு நொடிப்பொழுதில், கண்ணிமைக்கும் நேரத்தில், இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்று உரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு அருமையான கால சூழ்நிலை. ஆங்காங்கு உறவினர்களுடைய கல்லறைகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாங்கு, மின்மினி பூச்சிகள் போன்ற மெழுகு வர்த்தர்களுடைய அந்த வெளிச்சத்தினுடைய நிழலிலே இறை வார்த்தையை கேட்கவும் நம்மோடு உறவாடிய மக்களுக்கு, சகோதரிகளுக்கு, சகோதரர்களுக்கு, உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். முடிவாக நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு வந்திருக்கிறோம். முடிவாக நாம் அனைவரும் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நாம் வந்திருக்கிறோம். இதுதான் நம் இடம். நாம் விரும்பினாலும் விரும்பவிட்டாலும் நாம் எங்கு இருந்தாலும் இங்குதான் வந்தாக வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு இடம். முடிவாக நாம் எங்கு வர வேண்டுமோ சரியான இடத்திற்கு சரியான நேரத்திற்கு நாம் இங்கு வந்திருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய பேர்கள் கற்பனைகளை, யாரையும் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் சுட்டிக்காட்டுவதற்காகவோ பயன்படுத்தப்படவில்லை. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லறைகளும் ஒவ்வொரு கதை சொல்லும். ஒவ்வொரு கல்லறைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கதை உண்டு. இதோ அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கவர் அந்தோணிமுத்து, பணக்காரர், செல்வந்தர், சொத்து சுகங்களோடு மிக சௌரியமாக வாழ்ந்த மனிதர். இவர் ஆடாத ஆட்டம் இல்லை, பாடாத பாட்டும் இல்லை. மாட மாளிகையிலே வளர்ந்து வந்தார். இவருடைய இறப்பிற்கு 60 சாமியார்கள் வந்திருந்தார்கள். 60 கோடி சொத்திற்கு அதிபதி, ஆனால் 6 அடி நிலத்திலே இங்கு அவர் அடங்கி இருக்கிறார். இதோ அந்த போதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கவர் சவரியார் பிச்சை, பல கோடிகள் இவரிடம் இல்லை. தெருக்கோடியிலே வாடகை குடிசை வீட்டிலே வாழ்ந்து வந்தவர், மரம் வெட்டக்கூடிய கூலி தொழிலாளி, முதிர்ந்த வயதிலே இறந்தார். இவருடைய அடக்கத்திற்கு அசிஸ்டன்ட் சாமியார் தான் வந்தார். திருக்கோடிக்கு அதிபதி, இதோ இங்கு 6 அடி நிலத்திலே இவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதோ அங்கு சூசை மரியாதை பாட்டி, எல்லாருக்கும் இவர்களை பார்த்தாலே பிடிக்காது. எப்பொழுது நோய் 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 என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். திடீரென்று வீட்டில் ஏதாவது பார்த்தால் திருடியும் சென்று விடுவார்கள். அது ஒரு வழக்கம். ஒரு முறை இந்த பாட்டி தென்னை மரத்திலிருந்து தென்னை மட்டை விழுந்தது, அதை தெரியாமல் எடுத்து சென்று விட்டார். இந்த பசங்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க, கட்டையில் போடைய வயசில் மட்டை எடுத்துட்டு போறாங்க பாரு. இதோ சூசை மரியாதை பாட்டி, 6 அடி நிலத்தில் அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குபேரனாலும் சரி, சாதாரண ஏழை என்றாலும் சரி, கள்வன் என்றாலும் சரி, நீதிமான் என்றாலும் சரி, கடைசியில் சொந்தம் 6 அடி நிலம் என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். ஒரு ஞானி ஒரு அரண்மனைக்கு சென்றார். அரண்மனையிலே அரசன் இருக்கிறார். அரண்மனையிடம் சென்று இந்த ஞானி கேட்கிறார், நான் இந்த சத்திரத்திலே தங்க வேண்டும் என்று கேட்கிறார். அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது, இது சத்திரமா, அரண்மனை மாட மாளிகை என்று அவர் பெருமையாக பேசுகிறார். ஞானி கேட்டார், இது முதலிலே யாரிடம் இருந்தது என்று கேட்டார். அது எங்க தாத்தா வச்சிருந்தார். தாத்தா இப்போ இருக்காரா? அவர் செத்து போனார். அதன் பிறகு எனது தந்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது தந்தை இருக்கிறாரா? மாட மாளிகையிலே தந்தையும் இல்லை, இப்பொழுது நான் வைத்திருக்கிறேன்.
நீ செத்து போனா எனது மகன் வைப்பான். எனவே யாருமே நிரந்தரமாக இந்த மாட மாளிகை இல்லை என்றால் அது சத்திரம் தானே. யாருமே நிரந்தரமாக இந்த மாட மாளிகையிலே தங்கவில்லை என்றால் அது சத்திரம் தானே என்று ஞானி கேட்டாராம். இந்த உலகம் ஒவ்வொரு மனிதருக்கும் சத்திரம் போன்றது.